ஹாய், ஹலோ, வெல்கம் டு நசீர் ஹாமில்டன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் இந்த கொரோனா வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வைரஸால் கிட்டத்தட்ட நம்ம வந்து 1.5 வருஷமாக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். இந்த வைரஸால் பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் வந்து தொழிலே இல்லாமல் ஒரு வருமானமும் இல்லாமல் இருந்தவங்கலாம் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நானும் ஒருத்தி, என்னோடய ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக எந்த வருமானமே கிடையாது. எங்களோட கடையும் பார்த்தீங்கன்னாக்கா லாக்டவுனில் க்ளோஸில் தான் இருக்குது. அதுலேயும் வந்து நாங்கள் வந்து எப்படியோ எங்களோட சேவிங்ஸை வச்சு நாங்கள் வந்து ரன் பண்ணி வந்துட்டோம். இப்போ வந்து அப்போ கூட எங்களுக்கு வந்து பெரிய விஷயமாக தெரியல, சரி நல்லா இருந்தால் நம்ம வந்து திருப்பி கடை திறந்தால் நாங்கள் வந்து சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3வது அலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களை வந்து பெரும்பாலும் தாக்குது அப்படிங்கிறதான் இப்போ வந்து ஒரு 15 நாளாக நம்ம வந்து டிவியில் பார்த்துட்ருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாளாக பெரியவங்கள தான் வந்து இந்த வைரஸ் தாக்குனுச்சு, குழந்தைங்க வந்து கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்காங்கங்கிறது நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ வந்து நம்மளோட குழந்தைங்களே இது வந்து பதம் பார்த்துருமோ அப்படிங்கிற பயம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகிடுச்சு. பிள்ளைங்க முகத்தை பார்த்தாலே இப்போ வந்து இந்த ஒரு ஞாபகம் தான் வருது, நம்ம பிள்ளைங்க எங்கே இந்த நோயால் பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற பயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 75% எனக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் செஞ்சு நம்ம குழந்தைங்களை வந்து சேஃபாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களை இப்போ வந்து லாக்டவுனில் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம், நம்ம குழந்தைங்கள சுத்தமாக வச்சுங்க. டெய்லி வந்து குழந்தைங்களை வந்து நல்லா குளிப்பாட்டுங்க, முடிஞ்சால் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் நல்லா குளிப்பாட்டி விடுங்க, சோப்பெல்லாம் போட்டு நல்லா குளிப்பாட்டி விடுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஆரோக்கியமான உணவை வந்து நீங்கள் கொடுங்க. நம்ம வந்து இந்த பழசெல்லாம் வச்சு கொடுக்காமல் கொஞ்சமாக ஆக்கினாலும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொடுங்க. காய்கறிகள் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து சிக்கன் மட்டன் தான் வாங்கி கொடுத்து நம்ம குழந்தைங்களை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு கிடையாது. எந்தெந்த காய்கறியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நல்லா சமைச்சு கொடுங்க. ஏதாச்சும் ஒரு காய்கறி வச்சு நல்ல ஒரு சூப் ரெடி பண்ணி அதில் வந்து பச்சை மிளகாய் நல்லா பவுடர் பண்ணி அது 2 சிட்டிகை போட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். முடிஞ்சால் டெய்லி ஒரு முட்டை, அது நல்லா நல்லெண்ணெயில் வந்து வறுத்து கொஞ்சோண்டு அதுலேயும் வந்து நீங்கள் பெப்பர் போட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் பெரியவங்களா ஒரு வந்து 14 வயசு ஒரு 10 வயசு அவங்க இருந்தாங்கனாக்கா கொஞ்சம் ஆவி பிடிக்க விடிங்க. ஒரு 2 நிமிஷம் ஆவி பிடிக்க சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் பயப்படும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1-2 சிட்டிகை மிளகு, கொஞ்சோண்டு தேன், கொஞ்சோண்டு இஞ்சி சாறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாயில் வந்து தடவி விட்டுருங்க. அந்த குழந்தைங்க அழதான் செய்யும், அழுதாலும் பரவாயில்ல. கொஞ்சம் வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். கொஞ்சம் கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கலாம், கொஞ்சம் தைரியமாக இருந்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுறதை விட வரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து குழந்தைங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். உங்களுடைய வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. டெய்லி ஒன்ஸாவது ஒரு டெட்டாயிலோ ஏதாவது ஒன்று போட்டு வீட்டை வந்து நல்லா தொடச்சி விட்ருங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா வெண்கடுகு சாம்பிராணி போடுங்க. அது வந்து வெண்கடுகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருமி நாசினி. டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த வெண்கடுகு சாம்பிராணி போட்டிங்கனாக்கா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். பெரியவங்க நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா குளிக்கிறது பெட்டர், வந்து முகங்கால் கழுவுறதை நல்லா குளிச்சுட்டு அந்த மாஸ்க்கு எல்லாத்தையுமே துவைக்க போட்டுருங்க. அதே மாஸ்க்கு ஒரு தாட்டி நீங்கள் வெளியில் போட்டுட்டு போன மாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து திருப்பி யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் டெட்டாலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்காக, நமக்காக இல்லை, இனிமேல் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து சேஃபாக இருக்கணும். அந்த குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நம்ம வந்து டைம் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் வந்து சில்பர்ட் ஷாலு அவங்களோட பையன் பார்த்தீங்கன்னாக்கா இறந்துட்டதாக கேள்விப்பட்டேன். அவங்க வந்து சில்பர்ட் ஷாலு பார்த்தீங்கன்னாக்கா கொரோனாவில் ஹாஸ்பிட்டலில் இருந்ததாகவும் அந்த குழந்தை வந்து அவங்கள அந்த தாயை தேடி போகும்போது எங்கோ மிஸ்ஸிங் ஆகி ஏதோ ஒரு ஏரியில் விழுந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னாக்கா அந்த தாயோட ஒரு அழுகை வந்து நம்ம வந்து அதை கூட பார்க்கக்கூட வந்து முடிய மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்கள். அதனால் கொஞ்சம் வந்து சேஃபாக இருங்க, பிள்ளைங்களையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னாக்கா யாராவது ஒரு பெரியவங்க கண்காணிப்பில் அந்த குழந்தைங்களை விட்டுட்டு போங்க. முடிஞ்சால் லாக் பண்ணிட்டு போங்க. ஏன்னாக்கா அவங்க கண்ணிலே மண்ணை தூவிட்டு அந்த பிள்ளைங்க வந்து விளையாட போயிடும். அதனால் லாக் பண்ணிட்டு போங்க. அந்த குழந்தைங்களோட
விளாடுங்க, நீங்கள் விளாடுங்க. அந்த குழந்தைங்களாம் என்ன எதிர்பார்க்குது, நம்மளோட யாருமே விளாட்றதுக்கு இல்லை அப்படிங்கிறத எதிர்பார்க்குது. அந்த குழந்தைங்களோட நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா விளாடுங்க. அதை விட நமக்கு வேறு வேலையே கிடையாது. ஒரு குழந்தையை இழந்துட்டு நம்ம வந்து காலம் முழுக்க கண்ணீர் விடுறதை விட அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக இருங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. நிறையா குழந்தைங்களுக்கு ப்ரே பண்ண சொல்லிக் கொடுங்க, நல்ல பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. நம்ம வந்து தளர்ந்தாலுமே அந்த பிள்ளைங்க வந்து நல்லா தைரியமாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குழந்தைங்க தான் நம்மளோட இந்த ஜென்மத்தில் அவங்க தான் நமக்கு குழந்தை, தெரியுதா? இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், நான் இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேங்க நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. அதை பற்றி நான் கவலைப்படவே கிடையாது. ஏன்னாக்கா எனக்கு என்னோடய குழந்தைகள் தேவை. ஒரு தாய்க்கு வந்து தன்னோட குழந்தைகள் தேவை, தெரியுதா? எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எப்படி நான் முக்கியமோ அந்த மாதிரி தான் எனக்கு என்னோடய குழந்தைகள் ரொம்ப 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 முக்கியம். ஒவ்வொரு தாய்க்கும் வந்து குழந்தைகள் தான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சொத்து. அதனால் அவங்களுக்காக இருங்க, அவங்கள நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. உங்களோட உங்கள் குழந்தைங்க வந்து சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத அவங்கள வந்து உணர வைங்க. குழந்தைங்களை பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வந்து சீக்கிரம் எழுப்பி விட்டுருங்க. லாக்டவுன் தானே, தூங்கிட்டோம் அப்படிங்கிறது அந்த பழக்கத்தை கொண்டு வராதிங்க. சீக்கிரம் முழிக்க வச்சுருங்க. முடிஞ்சால் காலையில் இளம் வெயிலில் அந்த 7:30 to 8 இருக்குல்ல அந்த வெயிலில் பிள்ளைங்களை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்ட வைங்க. இதெல்லாம் வந்து என்னுடைய கருத்து. இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வருஷமாவது இந்த கொரோனா இல்லாமல் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். இந்த கொரோனா வந்து இந்த உலகத்தை விட்டே மறைந்து விடணும் அப்படிங்கிறது என்னுடைய இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வருவோம்.